சமீபத்தில் ரச்சிதா மகாலட்சுமி அவங்களோட பேர் பல இடங்களில் பரப்பினரால் பேசப்பட்டதாக வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ பல விஷயங்களை வந்து தாண்டி வந்துட்டுருக்கிற அவங்க ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து மக்களோட மக்களாக இருக்கணுங்கிறதுக்காக ஷேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது யாருக்காக ஷேர் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தையும் தெள்ள தெளிவாக ஆரம்பத்திலே வந்து சொல்லிட்டாங்க. டு தி சோல்ஸ் மேட் ஆஃப் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இந்த ஒரு விஷயத்த நான் வந்து பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, பொதுவாகவே மக்கள் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை வச்சா இருக்கட்டும், பாஸ்ட்டை வச்சா இருக்கட்டும், ஆனால் அவங்களோட ப்ரெசன்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி அவங்களுக்கு இருக்கிற வழிகளை, கண்ணீர் துளிங்களை எல்லாத்தையும் அந்த சிரிப்புங்கிற ஒரு விஷயத்து மூலிமா வந்து ஒழிச்சு வச்சுப்பாங்க. இந்த உலகத்துக்கு எல்லாருமே வந்து ஒரே ஒரு சின்ன விஷயமா ஒரு விஷயத்தை வந்து காமிப்பாங்க தன்னோட முகத்தின் மூலிமா, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஐஸ்பர்கே வந்து மறைஞ்சிருக்குங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அது எந்த ஒரு வழியாக இருக்கும்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி நிறைய கிராக்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து அவங்களுடைய சோலுக்கான ஃபவுண்டேஷன் அமைச்சுக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் வந்து இருக்குங்கிறத அந்த இடத்துல அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணும்போது அதுலேயும் குறிப்பாக ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணும்போது ப்ரெசண்ட்டில் திரும்பவும் வந்து வெளியில் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து அமைஞ்சிருந்தது. அவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸில் இருந்த விஷயங்கள் ஆகட்டும், ராபர்ட் மாஸ்டர் அவர்கள் ரச்சிதா அவர்களை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரீசெண்டாக வந்து திரும்பவும் பொது மேடையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பாஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது தினேஷுக்கும் ரச்சிதாவுக்கும் நடந்த நிறையா விஷயங்களை பற்றி அடிக்கடி அவங்கள் மூலியமாகவே வந்து வெளியில் வந்துட்டு இருக்கிற விஷயமாக தான் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணுற வகையிலையும் டு தி சோல்ஸ் ஆஃப் மேட் ஆஃப் ஸ்கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல ரச்சிதா அவர்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்திருக்காங்க. பார்த்துட்டு படம் பிடிக்கல அப்படின்னா என்ன நாக்கப்படுகிற மாதிரி இருக்கிறேங்க. குடும்பங்கள் கொண்டாடும் முதல் ஏ சர்டிபிகேட் திரைப்படம் பிரச்சனையே இல்லை நீங்க ஆக்சுவலி. ஓகே, ஏன்னு தெரிஞ்சுதான் படம் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆமா சார், இது படத்துல இருந்து தானே கட் பண்ணிருக்கேன். பிரஸ் மீட்லயே நடந்த சண்டை வீடியோ நீங்க பாத்திருக்கீங்க. ஏன்னா அது அவ சொல்ற விதத்திலேயே அவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை பிடிச்சிருக்கும் தெரியும். நல்லா இருந்ததுன்னா யாருமே சொல்லுங்க. எது இருக்கும் அவருக்கு ஜேர்னலிஸ்ட் என் கை பிடிச்சி இழுத்தார். எனக்கு இப்போவும் அந்த பிரஸ் மீட நல்லா ஃபர்ஸ்ட்னே ஆகும் வருது. அந்த மெயின் ஆஃபீஸர் சென்சார் வந்து இது ஒரு பெரிய புழுத்தி மாதிரி, அவரு எதனால இவ்வளவு பெண்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றது தெரியல. அப்படியே செருப்பாளர் சமரி கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. அதான் ஒரு 95 கூட இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க எழுதுனதே ரிவ்யூஸ் அவ்வளோ ரிவ்யூஸ் வீடியோ ரிவ்யூஸ் நீங்க பாத்துருவீங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட யூடியூப்ல போனா நம்ம என்ன வேணா பார்க்கலாம். அது பேரண்ட்ஸ் அதை எந்த அளவுக்கு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்றாங்க. மா கெட்ட வார்த்தையா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. கிட்ட படம் பார்க்க வாங்க.